ஒரே மாதிரி. ஹாப்பி பர்த்டேல உங்களுக்கு அதனால புது ட்ரெஸ் இருக்கும். நீங்க நீங்க அதெல்லாம் காட்டுறீங்க, இங்க மட்டும் காட்டுங்க. கொடுங்க, பின்னாடி என்ன நடக்குதுன்னு நான் காமிக்கிறேன். இது எங்க வீட்டு விநாயகருக்கு ட்ரெஸ்ஸு. பெரிய விநாயகர் ஒருத்தர் இருக்காரு, குட்டி ஒருத்தர் இருக்காரு அவருக்கு, குட்டிக்கு. ஸோ இப்போ அவங்களுக்கு அபிஷேகம் பண்ணிட்டு ட்ரெஸ் போட்டு வரலாம். ஹாப்பி பர்த்டேல அவங்களுக்கு அதனால புது ட்ரெஸ் இருக்கணும். சரி, நான் விநாயகரை குளிப்பாட்டிட்டு வரேன், நீங்கள் பார்க்கக்கூடாது. குளிச்சிட்டு வந்ததுக்கப்புறம் ட்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் பார்க்கலாம். எங்கள் வீட்டில் நாங்கள் அந்த களிமண் விநாயகர் வாங்கறதில்ல, இருக்கிற எங்கள் வீட்டில் இருக்கிற விநாயகரே வச்சு கும்பிட்டுறோம். ஏன்னா கும்பிட்டதுக்கப்புறம் திரும்பி கொண்டு போய் அவர் ஒரு இடத்துல கொடுக்கறது ஒரு மாதிரி இருந்துச்சு. அதனால் இருக்கிற விநாயகரே வந்து நாங்கள் அவருக்கு ஹாப்பி பர்த்டே கொண்டாடிடுவோம். ஆனால் அந்த களிமண் கரைக்கிறதுல ஏதோ ஒரு சயின்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னார். சின்ன வயசுலலாம் வந்து ரோட்டில் அதெல்லாம் செஞ்சிட்ருப்பாங்க, நாங்களே அந்த களிமண் எடுத்து விநாயகர் நாங்களே கூட செஞ்சுருக்கோம். இப்போலாம் அப்படி இல்லை, நிறைய கலர் பெயிண்ட்லாம் அடித்து விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன அது சயின்ஸு? ஆக்சுவலாக என்னென்னா கவிமா, அந்த காலத்துலலாம் வந்து களிமண்ணில் விநாயகர் செய்வாங்க. சாயில் எரோஷன் சொல்லுவாங்க. மண் வந்து ஆறு ஓட ஓட என்ன பண்ணுமா, மண்ணை அரிச்சு 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 மண்ணை அரிச்சிடும். ஸோ இந்த களிமண்ணில் பிள்ளையார் செஞ்சு அது குளிச்சிட்டியா? ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியல, ஒரே மாதிரியே இருந்துச்சு. அதனாலதான் ஆளுக்கு ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட் பிரிச்சுக்கிட்டோம். என் டிபார்ட்மெண்ட்டு பூஜை வேலை சாமியெல்லாம் ரெடி பண்ணுறது, அந்த பக்கம் கொழுக்கட்டை இதெல்லாம் ரெடி பண்ண சொல்லியிருக்கேன். அங்கே கரெக்டாக பண்ணுறாங்களான்னு பார்த்துட்டு வந்து சொல்லுங்க. ஓகே, பிள்ளையாருக்கு வந்து கொழுக்கட்டை ரொம்ப பிடிக்கும். கொழுக்கட்டைக்கு ப்ரிப்பரேஷன், இது மாவு மாவு பிசைஞ்சு வச்சாச்சு, இது பூர்ணம் தருண் என்ன பண்ணுறீங்க? நான் வந்து இப்போ தான் வேஷ்டி எடுக்கிறேன். வேஷ்டி எத்தனை ட்ரெஸ் போடணும்? எனக்கு வேஷ்டி தான், அது பேண்ட் சட்டை அவ்வளோ வரும் ஒரு மாதிரி. வெளியாக ரெடி ஆயிடுச்சு, இது மட்டும் போட்டுடலாம். எங்கள் வீட்டுக்கு ஒரு குட்டி விநாயகர் வேறு வரப்போடாது. இன்னும் நெக்ஸ்ட் விநாயகர் சதுர்த்தியில் வந்து இங்கே ஒன்று இருக்கோம், குட்டியோண்டு வந்து இங்கே டிகிடி டிகிடிலாம் ஆடிட்டுருக்கோம். அதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்குது. அம்மாவும் இதே தான் சொல்லிட்டு இருப்பாங்க, எப்போ அது வரும் எப்போ வரும்ன்ட்டு. அம்மா எப்போ பார்த்தாலும் அதை பற்றியே கேட்டுட்ருப்பாங்க. வந்து நான் ரெடி ஆகிட்டேன். சரி ஓகே, நம்ம இப்போ வீட்டில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். பேபி, இது மட்டும் ஏன் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஷேப்பில் இருக்குது? எப்போவுமே விநாயகருக்கு ஃபஸ்ட்டு புடி கொல்கட்டை விநாயகர் மாதிரி செஞ்சிடணும், அவரை பிடிச்சிடணும். என்னது, விநாயகர் மாதிரி செய்யணுமா? நம்ம சந்தனம் அது இதெல்லாம் என்ன பண்ணுவோம் இப்படி வச்சு விநாயகர் மாதிரி செய்யணும். அழகாக இருக்காரு விநாயகர். வாழைக்காய் அப்புறமா பீட்ரூட் அவுல் பொரி இந்த ஐட்டம் கொழுக்கட்டையும் கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு. முடிஞ்சோடனே அம்மா இது குளிப்பாட்டினதுக்கப்புறமா இப்படி சாப்பிடுவாங்க. இந்த பிள்ளையார் வந்து எங்கள் வீட்டில் ரொம்ப வருஷமாக இருக்கார்ல. இன்னைக்கு விநாயகர் மாமன் எல்லோ எல்லோவில் இருக்கும், மேட்சிங் மேட்சிங். நானும் அவங்க ஒரே மாதிரியே இருக்கேன். அதனால் நாங்கள்லாம் விநாயகர் சதுர்த்திக்காக போராடி ஒரு வேலை செஞ்சிட்ருக்கோம். இவர் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்களா? கொடுங்க கொடுங்க, பின்னாடி என்ன நடக்குதுன்னு நான் காமிக்கிறேன். இது என்ன காஸ்ட்யூமு? ஆ, இன்னைக்கு கூட மேட்ச் போகணும் அப்படின்னு சொல்லி அடம் பண்ணிட்டு இருக்காரு. அதனால தான் நான் கொஞ்சம் கோபமாக இருக்கேன்.